Banakam, iniki class la nama pakapora topic pathinga MA4151 and MA4108. Ivunga code paper la unit 3 a two dimensional random variables nu irukum. So in the topic prepare pandravungalukaga da email varapora revision classes schedule. In the topic romba simple easy a irukum. Content romba kammi da 4 or 5 types da nama workout pandra maadhiri irukum. But repeated a in the question varalam in the model varalam nammala expect panna mudiyum. So kandipa revise பண்றவங்க இந்த டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான யூனிட் தான் இது. ஸோ ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா discrete type problems. So namakku pathina inda content full ave discrete and continuous type rendu category la dhaan problem start pannuvaanga. Discrete type la marginal pdf of x, marginal distribution of y, indha maadhiri category la paapanga. Mean, variance, independent or not, indha anju category dhaan check pannanum ella problemukkume. Adhu endha model la kuduthaalum nama convert panna vendiyadhu indha anju model la dhaan irukum. Idhe model ku dhaan adutha type ah enna pannuvaanga, continuous type ku work out pannuvaanga. First of all, discrete type na enna engiradhukku already ungalku explanation தெரியும். டேட்டாஸ் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டிஸ்க்ரீட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது இந்த நாலு ப்ராப்ளம் தான். இன்றைக்கி கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த நாலு ப்ராப்ளம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். அப்படி தெரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோவில் லைன் பை லைன் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு நீங்களாக எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது, எந்த அளவுக்கு ரீச் ஆகுறீங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா, டைரெக்டாக டேபிளில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்க்ரீட் டைப் ப்ராப்ளத்துலனா அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ டேபிளில் டேட்டா கொடுத்தாங்கன்னா இதில் எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2 கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேரிங்கை மாற்றி இதுக்கு நீங்கள் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் என்ன, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். எக்ஸுக்கு மூணு வேல்யூங்கிறதுனால நம்ம பார்க்க போன பிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கும் பிஎக்ஸ் ஆஃப் 0 என்ன, பிஎக்ஸ் ஆஃப் 1 என்ன, பிஎக்ஸ் ஆஃப் 2 என்னன்னு தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஒய்க்கு மூணு வேல்யூ இருக்கிறதுனால ஒய்க்கும் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மேக்ஸிமம் எந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், டைரெக்டாக வேல்யூவெல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம். இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளத்தில் லாஜிக்கு. ஸோ ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ப்ராப்ளமும் இட் இஸ் ஆல்சோ டிஸ்க்ரீட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். பட் இதில் டைரெக்டாக டேபிள் டேட்டாவை கொடுக்காம ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை 21. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, ஒய்யோட வேல்யூ 1 and 2. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா முதல்ல இதை பேரிங்காக மாற்றணும். ஸோ எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 2 அப்படின்னாலும் நமக்கு 6 பேரிங்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பேரிங் வைஸ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணு, ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கு இதே மாதிரி டேபிள் போட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தோட கண்டினியூவா தான் இந்த ப்ராப்ளம் முடியும். தேர்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி தான், ஃபங்க்ஷன் தான் வேறு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பை 32. இதில் எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவலண்ட் 0, 1, 2, 3. ஒய்யோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0, 1. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் 2 ப்ராப்ளம் 1 and 2 இது ரெலவெண்ட்டாக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்கு பார்ட் பியில் டைரெக்டாகவே கொடுப்பாங்க. இந்த ப்ராப்ளம் கொடுக்கலாம், இல்லை இதே மாதிரி எக்ஸ் ஒய்க்கு பதிலாக சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஜி ரெண்டு லெட்டரில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ சேம் அஸ் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவலன்ட் கே ஆஃப் 2x + 3y. இதில் எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, ஒய்யோட வேல்யூ 1, 2, 3. இந்த இதுக்கு பேரிங்கை பார்த்தீங்கன்னா 9 பேரிங்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ 9 பேரிங் வேல்யூக்கு நீங்கள் கே ஆஃப் 2x + 3y எல்லாம் வேல்யூ பார்க்கணும். இது ஒரு சின்ன லாஜிக் என்னென்னா, கேங்கிறது ஒரு மிஸ்ஸிங் வேல்யூவாக இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கடுத்து தான் நம்மளால் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க முடியும். ஸோ கேவோட வேல்யூ எப்படி பார்க்குறோங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் சேம் பேட்டர்ன்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரை ஓவரால் வேல்யூ 1, அந்த 1க்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் என்ன வேல்யூ வருதோ அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலே வி கேட் தி ஆன்சர். கேவோட வேல்யூ கிடச்சிருச்சுன்னா சேம் ப்ரொசீஜர், அந்த செகண்ட் ப்ராப்ளம் தேர்ட் ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம் அதே மாடலில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். டிஸ்க்ரீட் டைப்பில் இந்த நாலு ப்ராப்ளம் ரிவைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி தான் எல்லா ப்ராப்ளமும் இருக்கும். இந்த டாபிக் தான் பேசிக்கு, இது தெரிஞ்சால் தான் உங்களால் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், ரெகரசன் ஈக்குவேஷன் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ டிஸ்க்ரீட் டைப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கேல்குலேட் பண்ண தெரியணும். அது டேபிள் வேல்யூ ஆகட்டும், ஃபங்க்ஷன் ஆகட்டும், எப்படி கொடுத்தாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தெரியணும். அதனால தான் இந்த நாலு ப்ராப்ளம் கொடுத்தது. இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஒரு கேட்டகரி, 2 and 3 ஒரே மாடல் தான். தேர்ட் ப்ராப்ளம்
ஒரு அன்னோன் வேரியபிளா இருந்தா எப்படி ஒர்க் அவுட் பண்றது டிஸ்கிரீட் டைப்லங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் கொடுத்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ஆன்சர்ஸ் ஈஸியா வரும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, kanithapezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டெய்லி கிளாஸஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்குறோமோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க போடுற எஃபெக்ட்ல தான் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த நோட் ரெடி ஆச்சுனாலே போதும், நீங்க கண்டிப்பா ஈஸியா கான்செப்டை கேட்ச் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 4 ப்ராப்ளம் கொடுத்தா அட்லீஸ்ட் 2 ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கே ஒரு எனர்ஜிட்டிக் கிடைக்கும். அதுலேயே நம்ம அதே லைன்லேயே போனால் கூட கண்டிப்பாக நோட்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெயில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.